செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அதனை நாடு முழுவதும் விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. உலகை அச்சுறுத்தி வரும் இந்த பெருந்தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணியில் பல்வேறு நாடுகளும் ஈடுபட்டுள்ளன. இந்தியாவில் புனேயில் உள்ள சீரம் நிறுவனம், அகமதாபாத்தின் சைரஸ் கேடிலா, ஹைதராபாத்தின் பாரத் பயோடெக் உள்ளிட்ட நிறுவனங்கள் தடுப்பூசி தயாரிப்பு பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளன. இந்த தடுப்பூசிகளை மனிதர்களுக்கு செலுத்தி இறுதிக்கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இவற்றை பயன்படுத்த மத்திய அரசின் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடுப்பூசி தயாரானதும் அதனை செலுத்துவதற்கு ஏதுவாக முதற்கட்டமாக இந்த பணியில் ஈடுபடவுள்ள பயிற்சியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மாநில அளவிலான தடுப்பூசி விநியோகத்தில் ஈடுபடும் அதிகாரிகள், குளிர்பதன சேமிப்பு கிடங்கு பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட 2360 பேருக்கு தேசிய அளவில் முதற்கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக நாட்டில் உள்ள 681 மாவட்டங்களில் 49,604 பயிற்சியாளர்களுக்கான பயிற்சியும் முடிவடைந்துள்ளது. இதற்கென கோவின் ஐடி என்ற இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டு தடுப்பூசி தயாரிப்பு, சேமிப்பு மற்றும் விநியோகம் உள்ளிட்ட அனைத்து வகையான பணிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி தொடர்பான சந்தேகங்களுக்கு இந்த இணையதளம் மூலமாக விளக்கம் அளிக்கும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஆந்திரா, அஸ்ஸாம், குஜராத், பஞ்சாப் ஆகிய 4 மாநிலங்களில் தடுப்பூசி செலுத்துவதை சோதனை அடிப்படையில் மேற்கொள்ள மத்திய சுகாதாரத்துறை மாநில அரசுகளுடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்தும் பணியை 3 பிரிவுகளாக மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி முதலில் 1 கோடி சுகாதார பணியாளர்களுக்கும், பின்னர் முன்களப் பணியாளர்கள் 2 கோடி பேருக்கும், அதனைத் தொடர்ந்து மூத்த குடிமக்கள் 27 கோடி பேருக்கும் முன்னுரிமை அடிப்படையில் இந்த தடுப்பூசியை செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது.